ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் நல்லா கையில் நசுக்கி போட்டுக்க போகிறோம் நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனால் வந்து இப்படி கையில் நசுக்கிட்டு போட்டோன்னாவே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து தூள் பண்ணியாச்சு இப்போ இதோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கேரட் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கோஸ் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் மட்டும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் காயிலிருந்தே தண்ணி வரும் அதுவே போதுமானது பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் இது மாதிரி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வரவே இல்லை அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தண்ணியை நிறைய சேர்த்துடக்கூடாது நல்லா வராது பாருங்கள் சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் மாவு வந்து நல்லா கட்டியாக இருக்குது இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிறத ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயில் வந்து ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க எண்ணெயில் போட்ட உடனே நீங்கள் கரண்டி வச்சு இதை திருப்பி விடக்கூடாது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுருங்க ஓரளவுக்கு அது நல்லா கீழ்ப்பக்கமில் செவந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பணும் இப்போ பாருங்கள் நல்லா குக்காகிடுச்சி எடுத்துடலாம் நான் சொன்ன அளவுக்கு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இருபது உருண்டை வரும் ரொம்ப சின்ன சின்னதாக தான் நான் போட்டிருக்கேன் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன் இதில் பொடியான இருக்கிற பூண்டு இஞ்சி பச்சை மிளகா எல்லாமே ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது நல்லா செவக்கட்டும் அடுத்து இதோடவே நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்கிற வெங்காயமும் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு சின்ன பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துருக்கேன் இதில் கெச்சப் உங்கள் கிட்டே இல்லைன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க போதும் இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க கான்ஃப்ளவர் மிக்சரை இதோட சேர்த்துக்க போகிறோம் திரும்பவும் இதே அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ப்ரெட் பால்ஸை சேர்த்துக்கலாம் இந்த உருண்டையெல்லாம் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா டாஸ் பண்ணதுக்கப்புறமா கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பால்ஸ் வந்து நல்லா முறு மொறுன்னு இருக்கும் இந்த சாஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஒரு பாலை நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணியும் காட்டுறேன் இந்த பால் வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுஜீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம் பாய் தேங்க்யூ